நாடு முழுவதும் உள்ள கிராமப்புற பகுதிகளில் 10,000 புதிய விவசாயிகள் உற்பத்தி அமைப்புகள் ஏற்படுத்தப்படும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் காணொலி காட்சி மூலம் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் நாட்டில் உள்ள விவசாயிகளில் 86% பேர் சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகளாக உள்ளனர் என்றும் இத்தகைய விவசாயிகள் உற்பத்தி அமைப்புகள் ஏற்படுத்துவதன் மூலம் கிராமப்புற பொருளாதாரம் வலுப்பெறும் என்றும் கூறினார். விவசாயத்துறையின் முன்னேற்றம் மட்டுமல்லாது நாட்டின் ஒட்டுமொத்த மேம்பாட்டிற்கான புதிய தளங்களையும் இந்த அமைப்புகள் ஏற்படுத்தும் என்று அமைச்சர் தோமர் குறிப்பிட்டார். தொடக்கத்தில் நாட்டின் சமவெளி பகுதிகளில் அமைக்கப்படும் விவசாயிகள் உற்பத்தி அமைப்புகளில் குறைந்தது 300 பேரும் வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் 100 பேரும் இடம்பெறுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இதுபோன்ற விவசாயிகள் உற்பத்தி அமைப்புகள் 5 ஆண்டுகள் வரை தொழில்நுட்ப ஆதரவு வழங்கும் என்றும் 15% அமைப்புகள் குறிப்பிட்ட மாவட்டங்களில் விவசாயிகளின் முன்னுரிமை அடிப்படையில் பழங்குடியின பகுதிகளில் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நபார்டு வங்கி மற்றும் தேசிய வளர்ச்சி வங்கி மூலமாக கடன் உத்தரவாத நிதி ஒவ்வொரு விவசாய உற்பத்தி அமைப்புக்கும் 2 கோடி ரூபாய் வரை வழங்கப்படும் என்றும் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் குறிப்பிட்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.